வணக்கம் நண்பர்களே. நாம் நான் ஒரு குழந்தை நல மருத்துவராக இருந்தாலும் நிறைய அந்த உணவு இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறனால குழந்தை நல மருத்துவம் பற்றின நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்துறதுக்கு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக உங்களுக்கு அது சொல்ல முடியாமல் போகுது. இப்போ நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறதுனால நான் இனி அப்பப்போ இனி கொஞ்சம் ரெகுலராக வந்து குழந்தை நல டாபிக் பற்றியும் அப்பப்போ நடுவில் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்குறது, சரி என்னோடய குழந்தை பேச மாட்டேங்கிறாங்க, ஸோ 3 வயசு ஆகிடுச்சு அல்லது 2.5 வயசு ஆகிடுச்சு பேச மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குழந்தையோட வளர்ச்சியில் ஒரு நார்மல் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோங்க, அதாவது உங்களுக்கு நம்ம வளர்ச்சியோட படிக்கற்கள் அதில் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 மாதம் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பேர் அல்லது அவங்க சத்தம் போட்டு ஏதாவது சொன்னால் கட்டாயம் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு முதல் மைல்ஸ்டோன், சரிங்களா? பேசுகிற சத்தம்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 மாதத்தில் கூயிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆ ஊ அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து 7-8 மாதங்களில் பேப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் தா தா பா 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 அது மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மோனோ சிலபிள் அல்லது பை சிலபிள்னு சொல்லுவதா, மாமா தாதா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் நான் கூட தாத்தா சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தமுள்ள வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு 10-11 மாதத்தில் அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியும். ஆட்டோ, ஃபேனு, ஏதோ ஒன்று, அண்ணா, இது மாதிரி ஏதோ ஒன்று, தா அத்தை, அது மாதிரி ஏதோ ஒரு 10 வார்த்தைகள் தெரியும். அந்த 10 வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ஃபேனை காமிச்சது என்னன்னு கேட்டால் ஃபேன்னு சொல்ல தெரியும், அல்லது இவங்க யாருன்னு கேட்டால் அத்தை அப்படின்னு சொல்ல தெரியும், அல்லது கூப்பிட தெரியும், அம்மா அத்தை அந்த மாதிரி கூப்பிடவும் தெரியும். அப்புறம் ஒரு 2 வயசில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் சென்டென்சஸ், தண்ணி கொடு, புவா வேணாம், ஆப்பு வேணும், அது மாதிரி ஒரு 2 வார்த்தை சேர்த்து ஒரு 2-2.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க இது மாதிரி சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 3 வயசுக்கு மேலே 3 சென்டென்சஸ், என் பேர் சோன்சோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு சாப்பாடு வேணும், அது மாதிரி ஒரு 3 வார்த்தைகளை சேர்த்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் 4-5 நம்ம கேட்க முடியாத அளவுக்கு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது நார்மல் பேச்சு டெவலப்மெண்ட்டோட உங்களுக்கு படிக்கற்கள். ஸோ எப்போ வந்து ஒரு குழந்தை வந்து பேசலை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அலாரம் அல்லது ஒரு வார்னிங் பெல் மாதிரி எப்போ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 1 வயசு ஆன பிறகும் அந்த குழந்தை அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பலை அப்படின்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். இது 1, சரிங்களா? 1.5 வயசு ஆன பிறகும் ஒரு சின்ன அப்பா அம்மா கூட சொல்லலை அல்லது அப்பா அம்மா பார்த்து எதுவும் சொல்லலை அந்த மாதிரி ஒரு சிம்பிள் வார்த்தைகள் 1-2 கூட சொல்லலை 1.5 வயசு ஆன பிறகும் அப்படின்னா இது 2வது முக்கியமான அலர்ட், சரிங்களா? அப்புறம் ஒரு 2.5-3 வயசு ஆன பிறகும் உங்களுக்கு 1-2 வார்த்தைகளை சேர்த்து சொல்ல தெரியல, அல்லது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் சாப்பிட்டியா அது மாதிரிலாம் கேட்குறோம் அது பதில் சொல்ல தெரியல அப்படின்னாலும் இது முக்கியமான பிரச்சனை. ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டான டைமில் நடக்கலை அப்படின்னாவே இது வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தை நல மருத்துவர்கிட்ட கேட்குறது அவசியம். இதில் பெரும்பாலும் பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை சரியாக பேசலை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு சந்தேகம் வந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்டயோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே கேட்கும்போது, அட எங்கள் வீட்டில் இப்படி தாங்க ஒரு பையன் இருந்தான், அவன் 2.5-3 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க, அப்புறம் அவன் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டான், ப்ளே ஸ்கூல் விட்டும் பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்தா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம அப்படி சும்மா அந்த யாரோ சொல்கிறத கேட்கறத விட நம்ம அறிவியல் பூர்வமாக என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு பேச்சுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு சொல்கிறது நமக்கு கேட்கணும் இல்லைங்களா, ஸோ காது கேட்கணும். ஸோ அது முதல்ல விஷயம். அப்புறம் காது கேட்ட பிறகு அது நமக்கு புரியணும் இல்லைங்களா, ஸோ நமக்கு பிரெயின் கரெக்டாக வேலை செய்யணும், அதாவது புரிதல் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஏரியா பிரெயினில் இருக்குது அது கரெக்டாக புரியணும், சரிங்களா? இப்போ நீங்கள் போய் உங்கள்கிட்ட ஜப்பானி மொழியில் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா, என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது இல்லையா, ஸோ புரியணும். அப்புறம் 3வது பேச்சு, அதாவது நம்ம பேச வரணும், அதாவது நம்ம புரிஞ்சாலும் நம்ம சொல்கிறதுக்கு அதை நம்ம பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் ஏரியா அப்படின்லாம் வந்துட்டு உங்களுக்கு மூளையில் ஒரு பகுதி இருக்குது, ப்ரோக்காஸ் ஏரியான்னு சொல்லுவோம், அது வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கான உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு நிர்ணயிக்குது, சரிங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பேசலை அப்படின்னாவே நாக்கு ஒட்டியிருக்கும், உள்ள சிறுநாக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு, ஏதோ வாயில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. நாக்கே பாதி கட் பண்ணாலும் பேச முடியுங்க. பேசுறதுங்கிறது முற்றிலும் காது மூளை சம்மந்தமான விஷயங்கள், அதில் நடுவில் இருக்கக்கூடிய நரம்புகள், அந்த சர்க்கியூட் சம்மந்தமான விஷயங்கள்,
நாக்கு வாயவே நிறைய பேர் இந்த மைமிங்லாம் பண்ணுவாங்களே பொம்மையெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு பேசுவாங்கல்ல. ஸோ நாக்கு வாயே மூடியிருந்தால் கூட பேச முடியுங்க. ஸோ இது பிரெயின் சம்மந்தமான விஷயம், காது சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பேச்சு குறைபாடு ஒரு குழந்தைக்கு இருந்ததுனாவே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மருத்துவர்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, காது, அதாவது உங்களுக்கு காது நல்லா கேட்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அது வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஓஏஇ ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அது இப்போ நான் குழந்தைங்களுக்கு நிறைய பேத்துக்கு இப்போ பிறந்தோடனே பண்ணுறோம். அது பண்ணாதவங்க கட்டாயம் அது பண்ணிக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேரா டெஸ்ட் அப்படின்லாம் இருக்குதுங்க. அது மூலமாக உங்களுக்கு காது கேட்குதா இல்லையாங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நம்ம காது நம்ம செக் பண்ணிட்டோம், காது கேட்குது நல்லா கேட்குது, ரெண்டு காதும் நல்லா வேலை செய்யுது அப்படின்னா, காது கேட்கும் திறம் நல்லாயிருக்கு அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேச்சு குறைபாடில் ரெண்டு விதமான பேச்சு குறைபாடுகள் இருக்குங்க. அதாவது என்னென்னா, ஒன்று எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலே, இன்னொன்று ரிசெப்டிவ் அல்லது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னங்க, எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலேன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே புரியும். அதாவது நம்ம போய் ஒன்று சொல்லுவோம், அந்த ரிமோட் எடுத்துகிட்டு வா, ரிமோட் எடுத்து வந்து கொடுப்பாங்க சைகையை காமிக்காமல், அல்லது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வா எடுத்து வந்து கொடுப்பாங்க, இது அப்பா கிட்ட கொடுக்கணும், எல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாம் புரியும், ஆனால் பேச மாட்டாங்க சரிங்களா. சைகையிலே கேட்பாங்க, தண்ணி வேணும், இது வேணும், அவங்க வார்த்தை தண்ணி வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பாட்டில் காமிச்சு இப்படி இப்படின்னு வந்து சைகை காமிப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் எல்லாம் புரிஞ்சாலும் பேச மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலே. இதை தான் பெரும்பாலும் நீங்கள் இந்த பாட்டி தாத்தா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறது இதுதான். நிறைய குழந்தைங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க, இந்த எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலே. இவங்க வந்து ஜென்ரலாக எந்த சிகிச்சையோ அல்லது எதுவுமே பண்ண தேவையில்லை. பெரும்பாலானவங்க இந்த எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலே இருக்கிறவங்க 99% மக்களில் ஒரு 2.5-3 வயசில் தானாக வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அல்லது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிவி மொபைலுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது, அதை வந்து கட் பண்ணால் சரியாயிடும். கொஞ்சம் சக வயது குழந்தைங்களோட விளையாண்டாங்க, அதாவது வீட்டில் பெற்றோர்களே இருந்தாங்கன்னா அவங்க சைகளை காமிச்சாலும் செஞ்சுருவாங்க. வேறு குழந்தைங்கள போய் விளையாடும் போது, இந்த ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரிலாம் போகும்போது, அல்லது நார்மலாக ஒரு பார்க்கு அல்லது பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்களோட விளையாடும் போது பேசித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ வந்து கட்டாயம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்பீச் டிலே இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக குழந்தைங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து டிவி மொபைலையும் கட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 6 மாதத்தில் தானாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 2-3வது சொன்னேன் இல்லையா, ரிசெப்டிவ் ஸ்பீச் டிலே, ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டிலே அப்படின்னு என்ன அர்த்தம், புரிதலில் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இதுதான் கொஞ்சம் தீவிரமான பேச்சு குறைபாடு. அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணுக்கு நேராக நம்ம கண்ணை பார்க்க மாட்டாங்க, அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, நம்ம சொல்கிறக்கூடிய கமெண்ட்ஸ் எதுவுமே வந்து கட்டளைகள் வந்து அவங்களுக்கு செய்ய தெரியாது, ரிமோட் எடுத்துகிட்டு வானா அவங்களுக்கு தெரியாது, அல்லது வந்து இதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுன்னா தெரியாது. ஸோ அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னா, இந்த குழந்தைங்க இந்த ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டிலே இருக்கிற நிறையா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சொல்கிறத சூப்பராக ரிப்பீட் பண்ணுவாங்க, இக்கோலேலியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளி பேசுகிற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட என்னென்னா, இப்போ நம்ம ரைம் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ரைம்ஸும் சூப்பராக சொல்லுவாங்க, ஏபிசிடி ஆப்பிள் சூப்பராக சொல்லுவாங்க. ஸோ 1, 2, 3, 4 எல்லாம் அருமையாக சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதை கவனிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நிறைய பெற்றோர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது இதில் தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் சாப்பிட்டேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான் சார், ஆனால் ரைம் சூப்பராக சொல்கிறான் சார், ட்விங்கிள் ட்விங்கிள் லிஸ்ட்டாக சூப்பராக போகிறான், 10 ரைம் சொல்கிறான், ஏபிசிடி சூப்பராக சொல்கிறான், அப்புறம் 1, 2, 3, 4 அருமையாக சொல்கிறாங்க என்னோடய பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய அறியாமையினால் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதாவது இந்த ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டிலே உள்ள குழந்தைங்க சொல்கிற வார்த்தைகளை அர்த்தம் புரியாமல் அப்படியே வந்து கிளி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பாங்க. ஆனால் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிங்கன்னு தெரியும், இக்கோல இல்லைன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களும் திரும்ப சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிய சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிற வார்த்தைகளோட அல்லது கேட்குற வார்த்தைகளோட அர்த்தம் தெரியாமல் ஜஸ்ட் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவனம் கொடுக்கல, நம்ம சொல்கிற கட்டளைகள் அவங்க பின்பற்றலை அப்படின்னா, இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பேச்சு குறைபாடுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்கள் குழந்தைகிட்ட இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குழந்தை நல மருத்துவர்கிட்ட போகணும். அவங்க அங்கேருந்து இந்த பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்கான ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு, அப்புறம் அதோடு சேர்ந்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பயிற்சிகள் கொடுக்கறது அவசியம். ஏன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே பை டிஃபால்ட்டு உங்களுக்கு அந்த மூளையோட அந்த பேச்சை நிர்ணயிக்கிற ஒரு பகுதியில் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கணும். அது ஒன்று ஸ்கேன்லலாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் லெவலில் ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அதனால தான் வந்து இயற்கையாக ஒரு குழந்தை பேசி பழகிற விஷயம் இவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது.
அதை நாம் ஏற்றுக்கிட்டு சீக்கிரம் பயிற்சிகள் ஆரம்பிக்கணும். பட் நிறைய பேர் என்ன பெற்றோர்கள் வருத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணணுங்க பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு டாக்டர் மாற்றிட்டே இருப்பாங்க. இவர் எதுவும் சொல்கிறாரே, அவர் வேலையிலேயே அந்த டாக்டருக்கு சும்மா பணம் முடுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பார்க்குறேன். 4 வயசு 5 வயசு வரைக்கும் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் 4-5 வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது டெஃபினட்டாக நல்ல வித்தியாசம் இருக்க தெரியும். அப்புறம் கடைசியாக ஓடி வருவாங்க, டாக்டர் நீங்கள் அப்பயே சொன்னீங்க 2 வயசுலேயே, நாங்கள் தான் வந்து இப்போ எங்கள் தாத்தா சொன்னாங்க பாட்டி சொன்னாங்கன்னு விட்டுட்டு ரொம்ப பேச மாட்டேங்கிறேன் டாக்டர்ன்னு சொல்லுவாங்க. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாம் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பயிற்சிகளை இந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். நீங்கள் 5 வயசு 6 வயசில் இந்த பயிற்சிகளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்குற முடிவுகள் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து முக்கியம். அதுலேயும் ரொம்ப தீவிரமான பேச்சு குறைபாடு இருக்குது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு நம்ம பயிற்சிகளே கொடுத்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நார்மல் ஆகிறதும் இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனையான விஷயந்தான். ஸோ அவங்கவுங்களுக்கு இருக்கிற குறைபாடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பயிற்சி ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ரிசப்டிவ் லாங்குவேஜ் டிலே இருக்குது அப்படின்னு உடனே நிறைய பேர் வந்து கேட்குறது, சார் இது ஆர்டிசமா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஹெச்டி நோயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆர்டிசம் மற்றும் ஏடிஹெச்டினா இதை பற்றி வேறு பதிவுகளில் விரிவாக பார்ப்போம். இந்த 2 நோயிலையுமே ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டிலே இருக்கலாம், இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டிலே இருந்தாவே ஆர்டிசம் அல்லது ஏடிஹெச்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம அந்த அனாலிசிஸ் சைக்கோ அனாலிசிஸ்ன்னு பண்ணும் பொழுது அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கா அப்படின்னும் மருத்துவர்கள் வந்து நம்ம பார்த்துருவோம். அதனால் பேச்சு குறைபாடு இருந்தாலே ஏதோ ஒரு பேர் வச்சுருவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான தீர்வு எடுக்காமல் இருக்காங்க. ஸோ பேரை பற்றி இங்கே முக்கியம் இல்லை, பேர் என்னமோ இருந்துட்டு போகுது. உங்களுக்கு உடனடியாக 1-2 வயசில் பயிற்சிகள் ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் சொன்னதை நல்லா கேட்டுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்ப்ரெசிவாக ரெசிப்டிவாக காது கேட்குறதுல பிரச்சனை என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் நாம் எடுக்கிறது குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரும். இந்த பேச்சு குறைபாடு பற்றின இந்த காணொலி உங்களுக்கு பெற்றோர்களுக்கு கட்டாயம் பயனளிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.